Hello viewers, welcome back to my channel. Now we will see the Deepavali special combo, sweet and savory. How do you do this? We will see a chocolate burfi and Bombay mixture. How do you do this? Chocolate burfi milk powder, I am using milk powder brand. 200 gram packet தான் எடுத்துக்கிட்டேன் இந்த milk powder வேற ஒரு bowl-க்கு transfer பண்ணிக்கிறேன் அப்பதான் sugar அளந்து போட முடியும் இந்த ஸ்பூனால லெவல் பண்ணிக்கிறேன் ஒரு கப்ல போட்டு கூட அளந்துக்கலாம் நான் ஒரு bowl-ல போட்டுருக்கேன் milk powder இருக்கிற அளவுக்கு sugar-உம் எடுத்துண்டாச்சு இந்த sugar-ஐ pan-க்கு transfer பண்ணி கொஞ்சமா தண்ணி விட்டு கரைய விட்டுக்கலாம் chocolate burfi பண்றதுக்கு இது cocoa powder 200 gram milk powder-க்கு 2 tablespoon அளவு cocoa powder சேர்த்துக்கலாம் இப்போ எடுத்து வச்சிருக்கிற milk powder இதோட சேர்த்து நல்லா mix பண்ணிக்கலாம் ஒன்னு போல இந்த ஜீனி நன்னா கரஞ்சி கொதிக்க தொடங்கியாச்சு just ஒரு கம்பி பதம் வந்தா போறோம் செக் பண்ணி பார்க்கலாம் பாருங்க லைட்டா அந்த மாதிரி கம்பி பதம் வந்தாச்சு இப்போ நல்ல ஸ்டவ்வ சிம்ல வெச்சிட்டு 2 டேபிள்ஸ்பூன் அளவு வெண்ணெய் இதல சேர்த்துக்கிறேன் இது unsalted butter தான் இந்த வெண்ணெய் வந்து நல்லா melt ஆகி இந்த Sugar syrup போட சேர்த்து கொஞ்சம் கொதிக்கணும் sugar syrup crystals form ஆக கூடாது நான் அதனால இன்டக்ஷனுக்கு மாத்தி 300 points ல வச்சிட்டு கிண்டறேன் ஸ்டவ்லனா மீடியம் फ्लेம்ல வச்சிட்டு கிண்டணும் இப்போ இது நல்ல இந்த மாதிரி கொதிச்சாச்சு 100 points ல வச்சிருக்கேன் இந்த கலந்து வச்சிருக்கிற கோகோ பவுடரும் milk powder கலவையை இதல சேர்த்துட்டு இது நல்ல கலந்து விடணும் இது 15 முந்திரி பருப்பு 15 பாதாம் பொடி பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை இதல சேர்த்துக்கிறேன் இது ஆப்ஷனல் தான் இந்த சூட்லயே இந்த பருப்பெல்லாம் வந்து ரோஸ்ட் ஆயிட்டு அங்கங்க கடிபடும் போது டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் நீங்க விருப்பப்பட்டா கிஸ்மிஸ் டேட்ஸ் எல்லாம் கூட பொடி பொடியா நறுக்கி சேர்த்துக்கலாம் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன் இத நல்லா கலந்து விடணும் கை விடாம ஒரு 2 நிமிஷம் இத நல்லா கலந்து விடும்போது இது பாத்திரத்துல ஒட்டாம அதே சமயம் கெட்டி பட்டுந்து வரும் ஒரு நிமிஷம் கலந்தாச்சு பாருங்க இப்போவே நல்ல செட் ஆயிடுது இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டே தான் இத கிண்டி குடுக்குறேன் இதே மாதிரியே தான் இத நல்லா கலந்து விடணும் ஓரமெல்லாம் மடக்கி மடக்கி கலந்து விடும்போது இது நல்லவே கெட்டிப்படும் 2 நிமிஷம் ஆயாச்சு நல்ல கெட்டி ஆயாச்சு கிளறும்போதே தெரியும் அந்த ஸ்பாட்சுலால முதல்ல லேசா இருந்தது இப்போ வந்து கொஞ்சம் கனமா இருக்கும் ஒரு ட்ரேல கிரீஸ் பண்ணி வச்சிருக்கேன் இதுல இந்த சாக்லேட் கலவையை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நான் ஸ்டிக் பேன்ல பண்ணும்போது கொஞ்சம் கூட ஒட்டாம ஃபுல்லா அதுல ஜோரா ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடும் இப்போ இத லெவல் பண்ணியாச்சு ஒரு 5 மினிட்ஸ் விட்டு கத்தியால உங்களுக்கு வேணுங்கற அளவுல பீஸ் போட்டுக்கலாம் இந்த மாதிரி ஸ்கொயர் ஸ்கொயரா கட் பண்ணி வச்சிருக்கேன் கொஞ்சம் சூடாறட்டும் அப்புறம் எடுத்து காட்டுறேன் ரூம் டெம்பரேச்சர்லயே வச்சு தான் இத கூல் பண்ணனும் ஃபிரிட்ஜ்ல எல்லாம் வைக்க வேண்டாம் பாருங்க எவ்வளவு க்ளீனா எடுத்து வருது இல்லையா அங்கங்க நட்ஸ் கடிபடும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் நான் வெறும் நட்ஸ் மட்டும் தான் போட்டுருக்கேன் நீங்கள் ட்ரை ஃப்ரூட்ஸாக கிஸ்மிஸ் டேட்ஸு ஃபிக்ஸு எல்லாத்தையும் பொடி பொடியாக கட் பண்ணி இதில் சேர்த்து ஃப்ரூட் அண்ட் நட்ஸ் சாக்லேட் பர்ஃபியாக கூட பண்ணலாம் டேஸ்ட் சூப்பராக இருக்கும் ரொம்ப சிம்பிளான இந்த சாக்லேட் பர்ஃபியை வியூஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கோ ரொம்ப நல்லாயிருக்கும் குழந்தை எல்லாம் ரொம்ப இஷ்டப்பட்டு சாப்பிடுவோம் 10-15 நாள் வரைக்கும் இதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஏர்டைட் ஜாரில் போட்டு வாயில் போட்டாலே கரையக்கூடிய இந்த சாக்லேட் பர்ஃபியை வயசானவா கூட ரொம்ப இஷ்டப்பட்டு சாப்பிடுவாள் பாம்பே மிக்சர் பண்ணுறதுக்கு ஓமப்பொடி பண்ணிக்கணும் 200 கிராம் கப்பில் 2 கப்பு கடலை மாவு எடுத்திருக்கேன் இது கடையில் வாங்கின கடலை மாவு தான் சலிச்சு எடுத்துட்டுருக்கேன் இது 4:1 கணக்கில் அரிசி மாவு எடுத்துட்டுருக்கேன் 200 கிராம் கப்பில் 2 கப்பு கடலை மாவு போட்டதுக்கு அந்த கப்புலேயே பாதி கப்பு அரிசி மாவு சேர்த்துட்டுருக்கேன் இதோட தேவையான அளவு உப்பு 1/2 டீஸ்பூன் மஞ்சப்பொடி 1/2 டீஸ்பூன் பெருங்காய பொடி 1 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன் ஓமப்பொடி பொரியறதுக்கு எண்ணெய் காய வச்சுருக்கேன் இந்த எண்ணெயிலேயே 2 டேபிள்ஸ்பூன் அளவு எண்ணெயை இந்த மாவில் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் தான் அதில் சேர்க்கணும் அப்போ தான் நல்ல பொரி பொரியாக வரும் நல்ல கிறிஸ்பியாக ஓமப்பொடியும் வரும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்ல கெட்டியான மாவாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம் ரொம்ப தண்ணியை முதல்லையே விட்டுவிடக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு விட்டு தான் பிசையணும் இப்போ மாவு ரெடி பிசைஞ்சாச்சு ஆஸ் யூஷுவல் ஒரு சின்ன பிள்ளையாரும் வச்சாச்சு மாவை நல்லா சிலிண்டர்கள் ஷேப்பில் உருட்டிட்டு இது ஓமப்பொடி சில்லி போட்டிருக்கேன் வழக்கில் சைட்லலாம் கூட எண்ணெய் தடவியாச்சு இப்போது இதில் ஃபில்லப் பண்ணி ஸ்டவ்வில் எண்ணெய் காய வச்சுருக்கேன் அதில் டைரெக்டாக புழிஞ்சிடலாம் நல்ல ரவுண்டாக பெரிய ஷேப்லேயே புழிஞ்சிக்கலாம்
ஓமப்பொடி புழிஞ்சிட்டு உடனே டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, அது தனியே மேலே எழும்பி வந்துடும். இந்த வந்தாச்சு, இப்போ தான் இதை திருப்பி விடணும். திருப்பி விட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் ஸ்டவ்வை வச்சுட்டு ஜஸ்ட்டு ஒரு 30 செகண்ட்ஸில் எடுத்துடலாம். இது கொதியெல்லாம் அடங்கிடும், அதுக்குள்ளே பபிள்ஸ் எல்லாம் அடங்கிடுத்து ரெடியாக எடுத்து இப்போ இதை எடுத்துடலாம். எண்ணெயை வடிச்சிட்டு வடிச்சிட்டு எடுத்துடலாம். இது போலவே மிச்சமாவையும் இந்த மாதிரி ஓமப்பொடியாக புழிஞ்சிக்கலாம். அடுத்து இடு புழிஞ்சிட்டேன், ஒரு சைடு தனியாக எழும்பி வந்ததும் அடுத்த சைடும் திருப்பி போட்டு வேக விட்டு எடுத்தாச்சு. பாருங்க, நம்ம சூப்பரான ஓமப்பொடி ரெடி. மொத்த மாவையும் இந்த மாதிரி ஓமப்பொடியாக புழிஞ்சாச்சு. பாம்பே மிக்சருக்கு பூந்திலாம் வேண்டாம், இது மசூர் தால் ஹோலாக உள்ளது, ஸ்கின்னோட உள்ள மசூர் தால் இது தான் ஜாஸ்தி போடுவாள். இந்த மசூர் தாலை 3 மணி நேரம் ஊற வச்சு தண்ணி எல்லாம் வடிச்சிட்டு இந்த மாதிரி பிளேட்டில் ஈரம் போக வாட விட்டுருக்கேன். கொஞ்சம் ஈரம் இருக்கும்போதே தான் இதை எண்ணெயில் பொறிச்சு எடுக்கணும். எண்ணெய் நல்லா காய வச்சுட்டு பேட்ச் பேட்சாக பொறிச்சு எடுத்துக்கலாம். நான் ஒரு பேட்ச் போட்டிருக்கேன். இது நல்லா பொறிஞ்சு கிறிஸ்பாக வரத்துக்கு 5 நிமிஷம் எடுக்கும். அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அப்புறமா பொறிச்சு எடுக்கணும். முதல்ல நல்ல எண்ணெய் காஞ்சிருக்கணும். இதை போட்டுட்டு 2 தடவை கிளறி விட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் வைக்கணும். தனியே பொறிஞ்சு மேலே வரவும் பொறிஞ்சாச்சு. இதை எண்ணெயை வடிச்சுட்டு வடிச்சுட்டு இந்த மாதிரி ஒரு ஃபில்டர் பேப்பரில் போட்டு வச்சுக்கலாம். எண்ணெய் எல்லாம் அப்சர்வ் ஆகிடும். பேலன்ஸ் இருக்கிறத அடுத்த பேட்சாக போட்டு பொறிச்சு எடுத்தாச்சு. இப்போது இது 1 கப்பு நிலக்கடலையை போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம். நிலக்கடலையெல்லாம் உங்கள் இஷ்டம் போல் எவ்வளோ வேணுமோ போட்டுக்கலாம். நான் 1 சின்ன கப்புக்கு 1 கப்பு போட்டிருக்கேன். இப்போ மிக்சர் கலக்கிறதுக்கு ஓமப்பொடியெல்லாம் ஒரு பவுலில் சேர்த்துருக்கேன். இந்த எண்ணெய் வடிஞ்ச மசூர் டாலையும் இதோட சேர்த்தாச்சு. வேர்க்கடலை வறுப்பட்டாச்சு, இதையும் எண்ணெயை வடிச்சிட்டு வடிச்சிட்டு ஃபில்டர் பேப்பரில் போட்டுக்கலாம். 1 கைப்பிடி அளவு முந்திரி பருப்பை இந்த மாதிரி எண்ணெயில் சேர்த்து கொஞ்சமாக கலர் மாறினதும் எடுத்துடலாம். எண்ணெய் வடிஞ்ச நிலக்கடலையும் இதில் சேர்த்துடலாம். லாஸ்ட்டாக ஃப்ரெஷ்ஷாக 1 கைப்பிடி அளவு கருகப்பிலையும் சேர்த்து, கருகப்பிலை பொரிஞ்சதும் இதை எண்ணெயை வடிச்சிட்டு இந்த ஓமப்பொடி கலவையில் சேர்த்துடலாம். பொறிச்சு வச்சுருந்த கேஷுவையும் சேர்த்தாச்சு. 1 தடவை இதை கொஞ்சம் நல்லா கலந்து விட்டுட்டு இது பிளாக் சால்ட்டு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இந்த பாம்பே மிக்சருக்கு இந்த பிளாக் சால்ட்டு ஒரு ஸ்பெஷல் ஃப்ளேவர் கொடுக்கும். இது கூடவே கொஞ்சம் பெருங்காயப்பொடி 1/2 டீஸ்பூன் அளவு ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன். பெப்பர் வேணும்னா பெப்பர் பொடியும் சேர்த்துக்கலாம். நான் பெப்பர் பொடி சேர்க்கலை. கொஞ்சமாக உப்பும் சேர்த்துக்கிறேன். ஏற்கனவே ஓமப்பொடி பண்ணும்போது உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் பார்த்து போட்டுக்கோங்க. இப்போ காலம் நமக்கு இல்லைன்னா 1/2 டீஸ்பூன் சாட் மசாலா கூட சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ரொம்ப நொறுக்கி பிசைய வேண்டாம், அதை ஜென்ட்லாக மிக்ஸ் பண்ணி விட்டால் போகிறோம். இப்போ நம்ம டேஸ்டியான பாம்பே மிக்சர் ரெடி. நம்ம சேனலில் ஏற்கனவே மிக்சர், அவல் மிக்சர், கார்ன்ஃப்ளேக்ஸ் மிக்சர், நவரத்ன மிக்சர் எல்லாமே அப்லோட் பண்ணியிருக்கேன். தீபாவளி ஸ்பெஷல் ஸ்வீட்ஸ் அண்ட் சேவரிஸ்ங்கிற ஹெட்டிங்கில் நிறைய ஸ்வீட்டு சேவரிஸ் எல்லாம் கூட அப்லோட் பண்ணியிருக்கேன். வியூவர்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள், ப்ளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணி பார்த்தா தெரியும். சாப்பிடும்போது க்ரன்ச்சியாக இந்த மசூர் டால் அங்கங்கே சாப்பிடும்போது டேஸ்ட் சூப்பராக இருக்கும். அதே மாதிரி இந்த காலா நமக்குங்கிற பிளாக் சால்ட்டு ஒரு ஸ்பெஷல் டேஸ்ட் கொடுக்கும், ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டாகவும் இருக்கும். அது வியூவர்ஸ் இந்த ஈஸியான சாக்லேட் பர்ஃபியையும் இந்த பாம்பே மிக்சரையும் ட்ரை பண்ணி பாருங்கோ. அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸு ஷேர் பண்ணுங்கோ, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.